இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு மக்களை கவர பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு உத்திகளை கையில் எடுத்தது அதன் அடிப்படையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எத்தகைய வரவேற்பு கிடைத்திருக்கிறது பாஜக மேற்கொண்ட முயற்சிகள் பலன் தந்ததா இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் போது தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி முப்பத்தி எட்டு இடங்களை வென்றது தேனி தொகுதியில் மட்டும் அதிமுக வெற்றி பெற்றது முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி ஜெயலலிதா ஆகியோரின் மறைவுக்கு பிறகு நடந்த முதல் தேர்தல் என்பதால் இந்த முடிவுகள் அகில இந்திய அளவில் வெகுவாக கவனிக்கப்பட்டன அந்த தருணத்தில் இருந்தே பாஜக தமிழ்நாட்டின் மீது கூடுதல் கவனத்தை செலுத்த துவங்கியதாக பரவலாக பேசப்பட்டது முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் மாநில தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் மாற்றப்பட்டு எல் முருகன் அந்த பதவியில் நியமிக்கப்பட்டார் இதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் கே அண்ணாமலை மாநில தலைவராக்கப்பட்டார் ஆனால் முருகன் மாநில தலைவராக்கப்பட்டதில் இருந்தே தமிழ்நாட்டு மக்களை கவர்வதற்கான பாஜகவின் முயற்சிகள் துவங்கின தலைவராக்கப்பட்டதில் இருந்தே மாநில அரசியலில் பரபரப்பாக விவாதிக்கப்படும் கட்சியாக மாற பாஜக முடிவெடுத்தது தெளிவாக தெரிந்தது யூடியூப் சேனல் ஒன்று கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தியதாக குற்றம் சாட்டிய அப்போதைய பாஜக தலைவர் எல்முருகன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் வேல் யாத்திரை நடத்தினார் கொரோனா முதல் அலைக்கும் இரண்டாம் அலைக்கும் இடையில் நடந்த இந்த வேல் யாத்திரை பாஜக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த கவனத்தை அதற்கு தந்தது வேல் யாத்திரையை தொடர்ந்து சில மாதங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்து இருபது இடங்களில் போட்டியிட்ட பாஜக நான்கு இடங்களை கைப்பற்றியது சட்டமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே எல்முருகன் மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டு கே அண்ணாமலை மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கு ஓராண்டு இருந்த நிலையில் மாநிலம் முழுவதும் மக்களை சந்திக்கும் வகையில் என் மண் என் மக்கள் என்கிற யாத்திரையை மேற்கொண்டார் கே அண்ணாமலை இந்த யாத்திரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்தில் முடிவுக்கு வந்தது இதன் நிறைவு விழா பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க மிகப்பெரிய பொதுக்கூட்டமாக நடத்தப்பட்டது ஆறு மாதங்களுக்கு மேலாக நடந்த இந்த யாத்திரையின் போது பெருமளவில் மக்களை சந்திப்பது செய்தியாளர்களை சந்திப்பது வேறு கட்சியின் நிர்வாகிகளை கட்சியில் இணைப்பது என தீவிரமாக செயல்பட்டார் தமிழ்நாடு மாநிலத் தலைவர் அண்ணாமலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் காசி தமிழ்ச் சங்கமம் என்கிற பெயரில் வாரணாசியில் ஒரு கலாச்சார நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்த நிகழ்விற்கு பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமும் சென்னை ஐஐடியும் நிதியுதவி செய்தன இந்த முயற்சிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆதரவளிக்கவில்லை என தமிழ்நாடு பாஜக குற்றம் சாட்டியது ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என மாநில அரசு தெரிவித்திருந்தது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர் இந்த நிகழ்வில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பெரும் உற்சாகம் காட்டினார் காசிக்கு செல்லும் ரயிலை வழியனுப்பி வைத்ததோடு காசி தமிழ் சங்கமத்தில் பங்கேற்று திரும்பியவர்களுக்கு வரவேற்பு நிகழ்ச்சிகளையும் நடத்தினார் ஆனால் இந்த நிகழ்ச்சி ஒரு வெகுமக்கள் நிகழ்ச்சியாக மாறவில்லை டெல்லியில் புதிய நாடாளுமன்ற வளாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திறக்கப்பட்டது இதற்கு சில நாட்களுக்கு முன்பாக மத்திய அரசு ஓர் அறிவிப்பை வெளியிட்டது இந்தியா சுதந்திரம் அடைந்த தருணத்தில் திருவா ஆதீனத்தால் இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவுக்கு வழங்கப்பட்ட செங்கோல் இந்தியாவின் புதிய நாடாளுமன்றத்தில் வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இதற்கென ஒரு வரலாற்று விளக்கத்தையும் அப்போது மத்திய அரசு அளித்திருந்தது புதிய நாடாளுமன்றம் திறக்கப்பட்ட போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆதீனங்கள் டெல்லிக்கு அழைத்துச் செல்லப்பட்டன தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட செங்கோல் புதிய நாடாளுமன்றத்திலும் நிறுவப்பட்டது இதன் மூலம் தமிழ் அடையாளத்திற்கு இந்திய நாடாளுமன்றத்தில் உரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது ஆனால் சில நாட்களிலேயே இதுபோல அதிகார மாற்றம் நடந்தது குறித்து வரலாற்று ஆசிரியர்களும் ஊடக கட்டுரைகளும் கேள்விகளை எழுப்பின வெகு விரைவிலேயே குறித்த விவாதங்கள் இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் நெருங்கிய சமயத்தில் தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி வருகை தந்தார் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் முதல் கட்டத்திலேயே நடைபெற்றதால் அதற்கு முன்பாக மேலும் சில முறைகள் வருகை தந்தார் பிரதமர் நரேந்திர மோடி பல பொதுக்கூட்டங்கள் ரோட் நடத்தப்பட்டன குறிப்பாக ஜனவரியில் நடைபெற்ற அயோத்தியின் ராமர் கோவில் நிகழ்விற்கு முன்பாக தமிழ்நாட்டில் உள்ள திருவரங்கத்திற்கும் ராமேஸ்வரத்திற்கும் வருகை தந்தார் இந்த வருகை மிகுந்த முக்கியத்துவத்துடன் ஊடகங்களால் செய்தியாக்கப்பட்டது இருந்தபோதும் தேர்தல் நெருக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழ்நாடு வருகை எதிர்பார்த்த உற்சாகத்தை ஏற்படுத்தவில்லை குறிப்பாக சென்னையில் நடைபெற்ற ரோட்ஷோவுக்கு எதிர்பார்த்த அளவிற்கு தொண்டர்கள் திரளவில்லை என ஊடகங்கள் அப்போது செய்தி வெளியிட்டன